சின்ன வயசில் எங்களுக்கு வந்து இல்லஸ்ட்ரேட் புக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி வச்சுட்டேன். அதாவது படங்கள் நிறைந்த புத்தகங்கள் பார்க்குற மாதிரியான வாய்ப்பு எனக்கு அதிகமாக கிடைச்சி. ஸோ அதனால் பேசிக்கலாகவே எங்கள் கூட சினிமாவுக்கும் எங்களை வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து கூட்டிகிட்டு வரேன். பெயிண்ட் பண்ணுறதுனால, ட்ராயிங் பண்ணுற ஆசைங்கிறதுனால, ஹவு டு ட்ரா அண்ட் பெயிண்ட் அந்த மாதிரி புத்தகம் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு தெரியாது பாரதி புத்தகங்கள்னு ஒரு புத்தகங்கள் இருந்தது. அது வந்து டவுன் ஹால் ரோட்டில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் உள்ள நுழைவு இடத்துல ரெண்டாவது கடை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு அந்த கடை. ஸோ அது என்னுடைய ஃபாதருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர், அவர் தான் அந்த புத்தகங்களை வச்சுருந்தாரு. அதனால் எங்களை வாரத்தில் ரெண்டு நாள் அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அது ஒரு ரிச்சுவல் தான். அது எங்களுக்கு வார வாரம் நாங்கள் ரெண்டு நாள் அங்கேயும் போவோம். ஸோ அங்கே காமிக் புக்கு புத்தகங்கள் எல்லாம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வர புத்தகங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பும். தென் ஒரு டூ ஹவர்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் ராய் ரீகல் டாக்ஸில் டிக்கெட் எடுத்து எங்களை உட்கார வச்சுருவாங்க. அதனால் நான் வந்து 50s, அதாவது எஸ்பெஷலி வால்ட் டிஸ்னியோடைய பீட்டர் பான் வரும்போது, அது ரிலீஸ் ஆகும்போது, மதுரையில் ரிலீஸ் ஆகும்போது நான் பார்த்தேன். அது மாதிரி வந்து வி ஹாவ் சீன் ஸோ மெனி வால்ட் டிஸ்னிஸ் ஃபிலிம். அப்புறம் அந்த டைமில் வந்து என்னென்னா, ரீகல் டாக்ஸ் வந்து ஒரு ரொம்ப பெக்குலியரான ஒரு ஸ்பாட், அதாவது எவ்ரிடே ஈவினிங் 4 மணியிலிருந்து அது சினிமா தியேட்டர் ஆகிடும். அதுக்கு முன்னாடி அது லைப்ரரி, இப்போ எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல, இப்போ இல்லையா, இப்போ இல்லை. தென் சாட்டர்டே சண்டே ஃபுல் ஃபிலிம் ஷோ இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு நியர் அபவுட் 20 டேஸுக்கு ஒரு மாதத்துக்கு என்ன செஞ்சுருவாங்க, ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டுருவாங்க, ஒரு நோட்டீஸ் மாதிரி வச்சுருவாங்க. அது வந்து இப்போ 22ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி இந்த படம். அப்புறம் வந்து தென் 27ஆம் தேதியிலேருந்து 5 நாளைக்கு இந்த படம். அது யார் நடித்தது, யார் அது ஆக்டர், மேபி டைரக்டர், தென் மேபி தி இந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த சினாப்சிஸை வந்து ஒரு 2 வரியில் இருக்கும். அப்படி ஒரு நோட்டீஸ் வச்சு அந்த இன்ஃபர்மேஷன் டைமில் அந்த டிக்கெட் கிளிக்கிறார் பாருங்க, அவர் உடல வச்சுருவாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு எனக்கெல்லாம் என்னென்னா, அது ஒரு ஷீட் எடுத்துகிட்டு டிக் பண்ணி படம் பார்த்துட்டேன். ஸோ வந்து ரொம்ப ஏழையாகவே சினிமா பார்க்குறது. அப்புறம் காமிக் புக்கு. தென் இங்கே வந்து நான் சின்ன வயசு வளர்ந்ததெல்லாம் கோரிப்பாளையம். அதனால் எங்களுக்கு நாங்கள் வந்து அந்த பங்க மைதானம் முன்னாடி இருக்கிற கிரவுண்டு விளையாடுறதோட அப்படியே இந்த ராஜாஜி பூங்கா அப்படியே போய் நாங்கள் போய் இது போகிறேன் காந்தி மியூசியம் லைப்ரரியில் போய் செட்டில் ஆகிடுவோம். மோஸ்ட்லி அங்கே தான் இருப்பேன் நான், ஒரு 4-6 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம் வந்து படிக்கிறேன். எங்களுக்கு வந்து சாட்டர்டே இது சண்டே வந்து ஃப்ரீ ஃபிலிம் ஷோ இதில் காந்தி மியூசியத்தில் எவ்ரி வீக் எவ்ரி சண்டே ஈவினிங் ஒரு ஃப்ரீ ஃபிலிம் ஷோ. ஆனால் நாங்கள் விளையாண்டாலும் அந்த ஃபிலிம் ஷோவை போய் செட்டில் ஆகிடுவோம். அதே மாதிரி இன்ஃபேக்ட் வந்து லக்கிலி அந்த டைமில் நான் சின்ன வயசுலேயே அந்த ஸ்க்ரீனிங்லேயே இவருடைய சத்தி சித்ரே தான் எடுத்தாருன்னு தெரியாமே சத்தி சித்ரே எடுத்த டாக்குமெண்ட்ரி ஆன் இவர் இருக்காங்களா தாகூர் டாக்குமெண்ட்ரி அதை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து இது கனடியன் ஃபிலிம் மேக்கர் வந்து எக்ஸ்பீரிமெண்டல் அனிமேஷன் ஃபிலிம் மேக்கர், அவர் அவருடைய படங்களை முன்ன டைட்டிலும் இல்லாமல் இல்லைன்னா அப்படி இப்படி ஏதோ ஒரு கொஞ்சம் அந்த படம் போடுவாங்க. பேர் சொல்கிறேன், நார்மன் மேக்லரனுடைய படமும் அங்கே பார்ப்பேன். ஸோ ரொம்ப அதாவது அந்த என்ன சொல்கிறது ரைட் டைமில் ரைட் இதெல்லாம் எனக்கு எக்ஸ்போஷர் ரைட் டைமில் எனக்கு கிடைச்சிது. காந்தி மியூசியம் ஒரு முக்கியமான எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பங்கு அது. அது வந்து தென் சம் ஆஃப் தி லிட்ரரி பர்சனாலிட்டிஸில் ஜெயகாந்தன் இவங்களை சந்திக்கிறது. அப்புறம் எங்கள் ஃபாதர் சேர்த்து சொந்த புத்தகங்கள் பெரிய லைப்ரரி இருந்துச்சு எங்கள் வீட்டில். அதனால் ஒரு ப்ராப்பரான ஏஜ்லேயே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர். அப்புறம் வந்து 8th 9th படிக்கும் போது நான் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெக்டாகுலர் ஃபிலிம் லைக் பென் ஹேர், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய படங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு நான் வாய்ப்பு. ஸோ ஒரு ஆர்டிஸ்டிக் டெண்டன்சி, திருவிழா, மேபி மீனாட்சியம்மன் கோயில், அழகர் கோயில், இந்த ஸ்கல்ப்சர்ஸு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மாதிரி எனக்கு அந்த ரைட் ஏஜில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஜர். ஆக்சுவலாக என்னென்னா வந்து ஒரு 8th 9th படிக்கும் போதே நான் வந்து அப்போ ரொம்ப இன்டென்சிவாக ஃபீவரிஷாக வந்து டுவர்ட்ஸ் அனிமேஷன் எனக்கு பெரிய ஆசை அனிமேஷன் ஃபிலிம் மேலே. பிகாஸ் அந்த
அனிமேட்டட் கேரக்டர் இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஸ்க்ரீன்ல பாக்குறதுல உள்ள சந்தோஷத்துல சின்ன வயசுல. அப்புறம் ரொம்ப கண்டினியூவா ஏன் ஒரு 40 பைசா கிடைச்சா 50 பைசா கிடைச்சா 40 பைசா டிக்கெட்டு 10 பைசா சைக்கிளுக்கு படம் போடுங்க. தென் அதே மாதிரி பழைய புஸ்தக கடையில் நியூஸ் சினிமா பக்கத்துல தான், இப்போ நியூஸ் சினிமா இல்லை இல்லைங்களா, நியூஸ் சினிமான்னு ஒரு இல்லை இப்போ கிடையாது, அந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தியேட்டருக்கு இது கோயில் பக்கத்தில் இருக்குது, அது பக்கத்தில் வர பழைய புஸ்தக கடை இருக்கும். அங்கே சில பழைய புஸ்தக கடையில் நான் தேடுற புத்தகம் கிடைக்கும், அவங்கள சொல்லி வச்சு வாங்குவேன். ஸோ கமிக் புக்கு, கமிக் புக் இன் அதர் வே இட்ஸ் ஆக்சுவலி ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரிலேட்டட் தானே. தெரியும் வந்து முதல் அனிமேஷன் ஃபிலிம் பண்ணது விங்ஸ்ஆர் மேக்கே, ஆனால் அவரே ஒரு காமிக் புக் ஆர்டிஸ்ட், காமிக் பேஜ் ஆர்டிஸ்ட், அதனால அனிமேஷன் ஃபிலிம் பண்ணார். ஸோ நான் சொன்னது என்னென்னா, இது காமிக் புக்கு, இல்லஸ்ட்ரேஷன், பெயிண்டிங், தென் ஸ்கல்ச்சர்ஸ், சினிமா, அப்புறம் அதுலேயே குறிப்பாக வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட் பண்ணுறது. அதுலேயும் வந்து 7வது 8வது படிக்கும் போதெல்லாம் வந்து ரே ஹாரின்னு ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கர், ரே ஹாரியோடைய படம் பார்த்துருக்கீங்க இருக்கு, இதில் எல்லாம் பார்த்துருக்கு யூடியூப்லாம் கிடைக்கும், ரே ஹாரி விஷன் சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டாப் மோஷன் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா ஸ்டாப் மோஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாப் மோஷன் இஸ் ஆக்சுவலி சிங்கிள் சிங்கிள் ஃப்ரேம் எடுக்குது. ஆமாம், இப்போ இந்த கல்யாண சமையல் சாதாரண பாத்திரம்லாம் வருது இல்லையா, ஸ்பெஷல் எஃபெக்ட், தி ஏர்லி ஸ்பெஷல் எஃபெக்ட். அதில் அவர் வந்து ரொம்ப பெரிய, அதாவது அவர் யாருன்னா கிங் காங் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பழைய கிங் காங் படம் பார்த்துருக்கீங்களா, 1920s 1930s பண்ணது, அது வந்து வில்லி சோப்ரான் பண்ண படம். வில்லிஸ் ஒப்ரானுக்கு இவர் போய் அசிஸ்டண்டா சின்ன வயசுல 15 வயசுல இந்த மாதிரி எல்லாம் ஆசை இருந்ததுனால அவர்கிட்ட போய் அவர் வந்து அசிஸ்டண்டா இருந்தாரு. தென் ஹி மேட் சோ மெனி ஃபிலிம்ஸ் அவர் ஆஃப்டர் ரேஹரிக்கு பிறகு, இது வில்லிஸ் ஒப்ரானுக்கு பிறகு ரேஹரி தான் பெரிய ஃபிலிம் மேக்கர் ஸ்டாப் மோஷன்ல. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 50 60 நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 60 60s எல்லாம் அவர் தான் ரொம்ப பீக்ல இருக்காரு. அவரு இப்போ வந்து அவருடைய 80வது வயது வரைக்கும் இருந்தார், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ட்ரெடிஷ்னல் வே, அது எப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நடிகர்களை வச்சு முதல்ல போய் ஷூட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டைனோசார் வருதுன்னா அந்த டைனோசார் வந்து பொம்மை தான், அது டேபிள் டாப் ஃபிலிம் தான். ஆனால் இப்போ அந்த டைனோசாரோட ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா அவனை அந்த லொக்கேஷனில் வச்சு மைம் பண்ண வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே பின்னாடி பேக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி தலையில் போட்டு அதை வந்து ஒரு ஒரு ஃப்ரேமாக நகட்டுவாங்க, அதாவது ப்ரொஜெக்டரில் ஒரு ஃப்ரேமாக வைப்பாங்க. ஓகே, யூடியூப் வச்சுருக்காங்கன்னா அது வந்து திரையில் இருக்கும், முன்னாடி பொம்மையை வைப்பாங்க, இங்கே கேமரா வச்சு இந்த பொம்மையோட சேர்த்து அந்த ஃபிலிமையும் சேர்த்து எடுப்பாங்க. அப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து காம்போசிட் பண்ணுறோம், ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர் இருந்துச்சு, அது வந்து பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்கும். அப்போ என்ன, அப்புறம் வந்து அங்கே ப்ரொஜெக்டரில் ரெண்டு ஃப்ரேம் தள்ளுவாங்க, அவன் இப்படி குத்துறான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும், அடுத்த 2வது ஃப்ரேம் வரும் இல்லையா, அந்த ஃப்ரேம் வச்சுட்டு இது கொஞ்சம் பயப்படுற மாதிரி இங்கே கொஞ்சம் தள்ளுவாங்க, தலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி அது வந்து மூவபிள் இருக்கும். இந்த ஸ்கல்ச்சர் வந்து உள்ளே ஆரம்பிச்சவர் இருக்கும், நீங்கள் வளைக்கலாம், கழுத்தெல்லாம் வளைக்கலாம், நடக்க வைக்கலாம். அது வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு ஃப்ரேம், இப்போ வந்து இந்த செல்ஃபோன் அப்படி வச்சுட்டு எடுத்துட்டு அப்புறம் திரும்பி ஒரு ரெண்டு இன்ச் தள்ளி வச்சு திருப்பி எடுக்கிறது, அப்புறம் தள்ளி வச்சு திருப்பி அப்படியே அந்த செல்ஃபோன் தானாக ஒரு ரூமில் போகும், ஃபிலிமில் அப்படி தானே வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே. அதில் வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் மேக்கர். அப்புறம் வந்து தென் நியூஸ் சினிமா, தென் ரீகல், பரமேஸ்வரி, இந்த தியேட்டரில் வந்த படங்களில் எஸ்பெஷலி அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த பீரியட் ஃபிலிம் ஹெர்குலிஸ், மேபி இது இருக்கு பாருங்க இந்த பென் ஹேர், இந்த மாதிரி படங்களில் நான் பார்க்கும்போது என்னென்னா ஒரு அதாவது என்ன சொல்றது, யூஸ்வலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ வந்து ப்ளூ ஸ்க்ரீன் கிடையாது, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா மட்டும் செட்டு போடுவாங்க, ஹை லெவல் ஒரு 10 அடி வரைக்கும் செட்டு போடுவாங்க, மேலே இருக்க சீலிங்லாம் போடுவாங்க, இப்போ சாண்ட்லிங்லாம் தொங்கும், அதெல்லாம் படத்துல செட்டில் இருக்காது. ஒரு அதாவது என்ன, இப்போ நான் வந்து ஒரு ஈட்டி வச்சிருந்தேன்னா அந்த ஈட்டியோடைய பாயிண்ட் கூட இதுக்கு மேலே போகாது, எது அந்த 10 அடிக்கு மேலே செட்டுக்கு மேலே போகாது, அந்த 10 அடிக்கு மேலே இருக்கிற செட் இருக்கு பாருங்க. இப்போ வந்து கோட்டை வாசல்னா கோட்டை வாசல்லையும் 10 அடி உயரம் தான் கட்டுவாங்க, 15 அடி 12 அடிக்கு தான் கட்டுவாங்க, அதுக்கு மேலே இருக்கிறத கிளாஸ் பிளஸ் பிளேட்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி அதை கொண்டு போய் அந்த லைவ் ஆக்ஷன் ஃபுட்டேஜ் மேலே இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுறோம், நாங்களாம் இப்போ நம்ம பண்ணுறது அப்போ தான் எஃபெக்ட் பண்ணுவீங்களே அதெல்லாம். அது எப்படின்னா கண்ணாடியில் பெயிண்ட் பண்ணுறோம், ஒரு மிரரில் பெயிண்ட் பண்ணுறோம், கேமரா இங்கே இருக்கும் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மிரரை ஸ்டாண்ட் போட்டு வச்சுருவாங்க, கண்ணாடி இருக்கும்,
இந்த கண்ணாடியில இப்போ இப்போ கேமரால ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஒளி கண்ணாடியும் இன்பிட்வீன் இருக்கும். அப்போ இந்த இதில் வந்து இப்போ கோட்டையுடைய செவர் நீங்கள் அந்த ஃப்ரேம் வழியாக பார்த்தோன்னா கோட்டையுடைய செவர் எங்கே வரைக்கும் இருக்கோ இந்த லைவில் அதுக்கு மேலே கண்ணாடியில் இங்கே கோட்டைக்கு மேலே இருக்கிற போர்ஷன் இங்கே பெயிண்ட் பண்ணிடுவாங்க, கண்ணாடியில் பெயிண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்து எடுப்போம், இதையும் அதையும் வந்து ரெண்டு சேர்த்து எடுத்தால் மேலே இருக்கிற போர்ஷன் ஆட் ஆகிடும். அது மாதிரி தான் செட் இருக்கும், இங்கெல்லாம் லைட் இருக்கும் ஆக்சுவலி செட்டில், ஆனால் இது மேலே சீலிங்கில் வரும். படத்தில் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வரும், அது என்னென்னா முன்னாடி வைப்பாங்க. ஒன்று சின்ன மினியேச்சர் மாடலே இந்த சீலிங்கை மினியேச்சர் மாடலை எடுத்து இங்கே வைப்பாங்க, அல்லது இங்கே ஒரு கிளாஸில் பெயிண்ட் பண்ணிடுவாங்க. அது பெயிண்ட் பண்ணிவிட்டு சம்போஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் சாதாரண தரையில் தான் பண்ணிடுவாங்க, அங்கே ஒரு தண்ணி கொண்டு வந்து இப்படி விழுகிற மாதிரி வச்சுருப்பாங்க, இங்கே தான் விடுவாங்க. ஆனால் கிளாஸ் ப்ரெஷர் பிளேட்டில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது பெரிய மலை மேலேருந்து நீர்வீழ்ச்சி விழுகிற மாதிரியும் வேற பேக்ரவுண்ட்லாம் வேறு மாதிரி மலைகள்லாம் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் பண்ணியிருக்கிறதுலாம் லைவ் பாதிருக்கும் இது பாதிருக்கும். அப்புறம் வந்து தென் ட்ரெயினில் போகிறாங்க, அது வந்து ட்ரெயினில் இப்போ சீனரியை ஓடுதில்ல, ஆனால் செட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அது ஓடணும்னா இந்த பின்னாடி ஒரு இதில் மரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது மரம் தான், அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது யூஸ்வலி மூணு நாலு லேயரில் சின்ன மினியேச்சர் மரம் வச்சு சுற்றுனா இப்படியே சுற்றிட்டே இருக்கும், அது அதை க்ளோஸ் ரேஞ்சில் எடுப்பாங்க, எடுத்து இங்கே ஸ்க்ரீனில் போடுவாங்க. அப்போ அது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக தான் இருக்கும். அந்த பழைய மாதிரி கதை சொல்றதுல அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது நான் வந்து என்ன எயித்து நைன்த்து படிக்கும்போது தியேட்டரில் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு அளவுக்கு மேலே கையில் வரைஞ்ச மாதிரி எனக்கு தோணும், அந்த கலரில் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு ஃபியூ செகண்டில் அந்த சீன் போயிடும்ல, ஷார்ட்டு போயிடும் படம், அதனால் எனக்கு தெரியாது, அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வந்து நான் கண்டுபிடிச்சிருந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன், ஓ இது ஏதோ பெயிண்ட் எடுது அப்படின்னு அப்படி நினைக்கிறதுல போயிட்டு வந்து அந்த ஷார்ட் அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஷார்ட்டை வந்து அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க, வெரி ரொம்ப வெரி ஃபியூ டைமில் தான் வச்சுருப்பாங்க பீரியடில். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது மெதுவாக எங்கெல்லாம் போகுதுன்னா ஒரு மாடர்ன் பாசிபிலிட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது அந்த பீரியடில். அப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ் எனக்கு இது ஆரம்ப காலத்துலேருந்து ஆர்டிஸ்டுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த சினிமா இருக்கு பாருங்க, நான் சினிமாவையும் கூட பார்க்குறேன், காமிக் புக்கு வந்து கிட்டத்தட்ட இது சினிமா மாதிரி தான். அது சினிமானா என்னென்ன, நீங்கள் காமிக் புக்கை நல்லா பண்ணி கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் இடையில ஒரு காட்சியை விட்டுட்டு தான் வருது. இப்போ தார்சான் இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, தார்சான் இதில் தவிர மாதிரி இருக்கும், அடுத்து மரக்கிளையை பிடிச்சி அடுத்த ஃப்ரேமில் மரக்கிளையை பிடிச்சிடுவான், அதுக்கடுத்து அடுத்த மரத்தில் போய் இறங்கிடுவான். ஆக்சுவலாக இது வந்து கட் 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 தான், ஒரு ஃப்ரேம் அப்புறம் ஃப்ரேம் அப்புறம் ஃப்ரேம், இன் பிட்வீன் ஒரு ஆக்ஷன் இருக்கு, அந்த ஆக்ஷன் நம்ம மைண்ட்ல தான் நடக்கும். கமெண்ட் புக்கு பார்க்கும்போது இதில் ஒரு ஒரு ஜஸ்டா பொசிஷன் ஆஃப் ஷார்ட், ஒரு 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 காட்சியோடைய ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஒரு அசையாத படம், அது அப்புறம் ஒரு அசையாத படம், அப்புறம் ஒரு அசையாத அசையும் இடையில இருக்கிற அசையும் ஹியூமன் மைண்ட் தான் ஃபீல் பண்ணுது. சினிமா எல்லாத்தையும் இன்டெக்ட்ல இது வந்து மூவிங் ஷார்ட் இருக்கு, இது மூவிங் ஷார்ட், ஆனால் நம்ம எடிட் பண்ணி அதை ஒரு சினிமா பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட காமிக் புக்கு வந்து கிட்டத்தட்ட சினிமாவுடைய என்ன சொல்றது ஃபோர் ரன்னர் தான், முன்னாடி தான், முன்னாடி ஆனால் அவர் வடிவம் தான். என்னன்னா காமிக் புக்கில் ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன, ஃபேமிலி பெருசாகும், சின்னதாக ஆர்டிக்கல் ஆகும், என்ன பெனாரமிக் ஆகும், ரெண்டு பேஜ் ஆகும், அது ஒரு லேஅவுட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் இது இது இருக்கு பாருங்க, அது என்ன சொல்வது, திரையை வந்து பெருசாக்கலாம் சின்னதாகலாம், ஆனால் சினிமா அப்படி இல்லை, ஒரே திரை இவ்வளோதான், இவ்வளோதான் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எனக்கு வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் எஸ்பெஷலி, அப்புறம் இந்த மாதிரி டைனோசார்ஸ் எல்லாம் வரும் பாருங்க, அது மேபி ஜேசன் அண்ட் ஆர்கனைஸ், தென் மிடாவை அதாவது கிரீக் மெத்தாலஜியில் அதெல்லாம் எல்லாம் முடியாது மிடான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவளை வந்து அந்த கிரேக்க வீரம் வந்து கொள்ளுவான், அவளை நேரம் பார்த்தா பார்க்குறவங்க வந்து கல்லாகிடுவாங்க, அதனால அந்த ஷீட்லேயே பார்த்தோம்னா அவளை கழுத்தை விட்டுவான். ஆமாம், இப்போ இப்போ கடைசியில் ரீசெண்டாக வந்துச்சுல கிளாஷ் ஆஃப் டைட்டான்ஸ்ல பார்த்தீங்களா, அந்த படத்தினுடைய ஒரிஜினல் இவர் பண்ணது ரே ஹரி பண்ணது, அது வந்து ஸ்டாப் மோஷனில் பண்ணது, இப்போ பண்ணது சிஜி, இப்போ வந்து கம்ப்யூட்டர்லேயே பண்ணது இந்த படம், நல்ல படம். ஆனால் அந்த படம் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த படம் அந்த படம் தான், அதில் அதையே வச்சுருந்தா இப்போ இந்த புது படம் இப்போ சிஜியில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதில் இருக்கிற அது பார்க்குறீங்க, அது இல்லை யூடியூப்பில் இருக்கும், அது அதை மீடாவை சொல்கிறது
அது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பொம்மையை ஒரு ஒரு ஃப்ரேம் மாற்றி மாற்றி வச்சு வச்சு பியூட்டிஃபுல் அவர் மாதிரி ஆள் யாருன்னு பண்ணணும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது அது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 மூதை பண்ணுவோம். அன்றைக்கி வீடியோ அசிஸ்ட் கிடையாது, இன்றைக்கி மாதிரி வந்து கேமராவிலேருந்து ஒரு டேப் பண்ணி நீங்கள் மானிட்டர் நம்ம வச்சுக்கிறோம், வச்சுட்டு அப்புறமேலே ஷூட் பண்ணுறோம். அந்த வசதியெல்லாம் கிடையாது. அங்கே கெஸ்டில் ஒரு ஆர்டிஸ்டோடைய பவரில் தான் அது அந்த பீரியடில் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவருக்கு தான் அது தெரியும். ஒரு ஒரு மாதம் பண்ணுவாங்க, 5-10 மூதம் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு லைட் பண்ணி. பிகாஸ் லைட்டு கொஞ்சம் தள்ளி வந்தால் லைட் பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே காம்ப்ளெக்ஸ், அந்த அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ 2 மாதம் ஷூட் பண்ணால் ஒரு 15 அடி தான் கிடைக்கும், 20 அடி தான் கிடைக்கும். அது வந்து சரியாக தப்பாயிருச்சுன்னா திரும்பி அவங்க ஷூட் பண்ணுவோம். அதனால் மல்டி கேமரா வச்சு ஷூட் பண்ணுவாங்க. வந்து வெரி காம்ப்ளெக்ஸ் அது. இப்போ வந்து சிஜி வந்துச்சு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணலாம். நான் என்னென்னா அந்த இது மாதிரியான ஏரியாக்குள்ளே நான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சினிமா வந்து நான் சொன்ன மாதிரி சினிமாவுக்குள்ளே ஆர்ட் டைரக்ஷனு இது எல்லாம் எனக்கு ஆசை தான். தென் நான் வந்து இன்பிட்வீன் ஒரு 8 இயர்ஸ் வந்து டெக்ஸ்டைல் டிசைனிங் இதுக்குள்ள கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டரில் இருந்தேன். ஒட்டு நான் வெளியே வந்துட்டேன், வந்துட்டு இண்டிபெண்ட்டாக அப்புறம் நிறைய. அப்போ வந்து சினிமாவில் செல் அனிமேஷன் மேனுவலி கையால் வரைய விடுவாங்க, அந்த மாதிரி செல் அனிமேஷனு ஒரு 2-3 படம். அந்த வேலு பிரபாகரன் என்னுடைய பிரதருடைய செட்டு, அவங்களாம் பிசி ஸ்ரீராமுடைய செட்டு, அவங்களாம் அவன் 2 படம் பண்ணான். அந்த படத்தை டைட்டில்லாம் பண்ணி கொடுத்தேன். அது வந்து எனக்கு ஒரு அது ரொம்ப இன்டென்ஸ் வேலை தான். 3 மாதம் வந்து நானே 20 மணி நேரம் பண்ணேன். ஸோ நான் வந்து நான் லேர்ன் பண்ணுறது அவங்களுக்கான டைட்டிலில் இப்படி இப்படி வரணும்னு மட்டும்தான் சொன்னாங்க. நான் என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அதெல்லாம் அதுக்குள்ளே வச்சு கற்றுக்கிட்டேன். பிகாஸ் அன்னைக்கு வந்து வெர்டிக்கல் கேமரா கிடையாது, பிரசாத் ஸ்டுடியோவில் மட்டும்தான் இருக்குது வெர்டிக்கல் கேமரா. ஸோ நீங்கள் மேனுவலி செல் அனிமேஷன் பேப்பரில் வரைஞ்சி அப்புறம் அது ஒவ்வொரு ஃப்ரேமாக வச்சு எடுக்கணும். இப்போ நான் ஸ்டாப் மோஷன் சொன்னது வந்து பொம்மையை வச்சு எடுக்கிறது, இங்கே அதே மூமெண்ட்டாக ட்ராயிங்கை பண்ணுறோம். கை எப்படி இருக்கும் நீ பார்த்துருப்பீங்க தானே, அது மாதிரி ஒர்க் பண்ணுறது. ஸோ அது ஒரு எனக்கு அதில் வந்து தட் இஸ் த ஃபஸ்ட் டைம் அந்த அந்த அனிமேஷன் 400 அடி பண்ணேன், 400 ஃபீட். அதில் 12 அடி தான் மிஸ்டேக், 12 ஃபீட். அதில் என்னென்னா இன்னொரு 6 படம் நான் அடிஷ்னலாக ட்ராயிங் பண்ணியிருந்தேன், அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு எனக்கு வந்து ஒரு நியர் அபவுட் 15 இயர்ஸ் அது மேலேயே ஆசை, 20 வருஷமாக ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து. செஞ்சு பார்க்குறதுக்கு வடிகாலம் இங்கே கிடையாது, இங்கே வந்து அதை செஞ்சு பார்க்க முடியாது. பிகாஸ் நீங்கள் ஃபிலிமாக வாங்கணும், இப்போ இருக்கிற டிஜிட்டல் பாசிபிலிட்டி மாதிரி கிடையாது. ஃபிலிம் வாங்கணும், ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் தப்பு விட்டு ஒரு கலையை கற்றுக்கணும்னா கூட நீங்கள் செலவழிக்கணும் அந்த இதில். அப்புறம் வந்து இந்த வெர்டிக்கல் கேமரா ஸ்டுடியோவில் மட்டும்தான் இருக்குது, அது ஒரு நாளைக்கு பர் டே ரெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. ஃபிலிம்மு நீங்கள் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணி 5 மாதம் ஒர்க் பண்ணி அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைன்னா ஒரே இடம் வந்து அனிமேஷனை செஞ்சு பார்க்குறதுக்கு ஃபிலிம் டிவிஷன் ஒன்று தான், அது பாம்பேயில் இருக்குது. அவங்க தான் இந்த வசதியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கேயும் பெரிய வேலையெல்லாம் நடக்கலை, அது ஃபிலிம் ஸ்டேஷனுக்கான சில வேலை செஞ்சாங்க, அது தூங்குச்சது. மெட்ராஸில் தான் இந்த மிஷின் வந்துச்சு, இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்போஷர் எனக்கு கிடச்சிது. அப்புறம் வந்து சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் கூட நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அதாவது என்னுடைய ஃபெலோ ஆர்டிஸ்ட்டு என் கூட சம்மந்தப்பட்டவங்க சில பேர் வந்து படத்தில் சில தந்திர காட்சிகள்லாம் வரும் பாருங்க, அது செய்யணும் போது நாங்கள் என்ன செய்வோம்னா இது இருக்கு பாருங்கள், இந்த மிச்சல் கேமரா வாடகை. மிச்சல் கேமரா இப்போ இதெல்லாம் வந்துருச்சு, கேமரா ஆரியெலாம் வந்துருச்சு. ஆரி வந்ததுனால மிச்சல் கேமராலாம் யாரும் தூக்கிட்டு போகிறதில்லை. ஸோ அதெல்லாம் அனிமேஷன் செய்கிறதுக்கான இதாகிடுச்சு. அது ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பேட்டாக இருக்கும், அந்த கேமராவோட வருவாங்க. இப்போ அது வந்து நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. ஸோ ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு கேமரா வாடகை வரும், 2 பேர் பேட்டானா 2000 ரூபாய் இப்போ தான் சொல்லுவாங்க. வீடுக்கே கொண்டு வச்சிருவோம், வாங்கன்னா இங்கே வந்துடுவாங்க. அப்படி தரையில் உட்காந்து அனிமேட் பண்ணி அப்படிலாம் ஃபிலிமுக்கு பண்ணிடுவோம். அப்புறம் வந்து ஒரே ரூபா நோட்டு காயின் எல்லாம் இருக்கு, நீங்கள் படத்துலாம் பார்த்துருப்பீங்க. இது அது மேலெல்லாம் ஹீரோ ஹீரோயின்லாம் டான்ஸ் ஆடுவாங்க பாட்டில். இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் நான் நிறைய பண்ணிக்கிறதுல அப்படி நாங்களே இது பண்ணி ஒர்க் பண்ணி 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 பண்ணதெல்லாம் நிறைய. அப்புறம் வந்து தென் இந்த சமோதி இப்படி நான் ஃப்ரெண்ட்ஸில் பண்ணி கொடுத்ததில் டைரக்டர் செல்வமணியுடைய படத்துக்கு ஒரு படத்துக்கு கடைசி கிளைமேக்ஸ் பண்ணேன். அது வந்து பிளாஸ்டர்,
சிட்டியில் மெட்ராஸ் சிட்டியில் ஒரு நகரத்து நடுவில் இருக்கிற இடத்துல பிளாஸ்டர்னு அதெல்லாம் விட மாட்டாங்க. ஸோ அதை ஒரு மினியேச்சர் வச்சு அதெல்லாம் ஷூட் பண்ணேன். அதுக்கு வந்து வெறும் மினியேச்சர்னா வெறும் ஃபோட்டோகிராஃப் கட் அவுட் அதை வச்சு எப்படி பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப படத்தில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக எல்லோரும் ஃபீல் பண்ணேன். நான் பண்ணி கொடுத்தேன். தென் அசுரன்னா ஒரு படம் தான், ஒரு படம். அப்போ வந்து அது வந்து ஏலி மாதிரி அருண் பாண்டியன் நடித்தான். தென் ஹியூமர் பீப்புள் அது வந்து ரோஜா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த படத்துலேயும் ஒரு மேனியன் சூட்டு ரப்பர்லேயே அந்த ஏலியன் காஸ்டியூம் பண்ணி ஸ்டண்ட் மேன் மாட்டிட்டு வருவான். அதில் வந்து ஒரு கிளச் கேபிள் ஆப்ரேட்டர் அனிமேஷன் ஒன்று, அது என்னென்னா அந்த ஏலியன் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க, போட்டுட்டு அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான், அவன் நடிப்பான். ஆனால் இந்த தலை இருக்கு பாருங்க, தலையில் வந்து என்னென்னா கிளச் கேபிள் இப்போ இது இருக்கேன் நம்ம சைக்கிள் பிரேக்கு இல்லையே, அது மாதிரி பின்னாடி இருந்து பிரேக்கு இது மாதிரி இருக்கும், அது உள்ள கம்பி வரும், நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த கம்பி இழுக்கும். அப்போ அந்த போய் ஒரு இடத்துல போய் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்னன்னா வாயெல்லாம் எடுத்துறோம், கண்ணெல்லாம் அப்படி அவங்க இமை எப்படி திறக்கும், அப்புறம் வந்து இந்த வாயை திறக்கும், உள்ளே இழுக்கும், அது நம்ம இப்படி அழுத்துனா வாய் திறக்கும். அப்புறம் இன்னொருத்தர் மூணு பேர் நாலு அஞ்சு கேபிள் வச்சுருக்கோம், 1, 2, 3 சொன்னால் ஒருத்தன் அமுக்கணும்னா வாயை திறக்கும், இன்னொருத்த அவங்கன்னா ஹிப்பெல்லாம் கல்லில் அழியும், இவன் அமுக்கணும்னா அவன் அமுக்கணும்னா கல்லில் அழியும். அப்போ அக்கார்டிங் டு தி பர்ஃபார்மன்ஸ் அங்கே போய் இவன் அவன் அனுப்புவான், அது தனியாக அது ரெண்டும் சேர்ந்து ஆக்ட் பண்ணும். இப்படி தமிழ் சினிமாவில் அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை, நானும் பண்ணேன் முதல் முறையாக. அந்த அதெல்லாம் சின்ன சின்ன போர்ஷன் எனக்கு அனிமேஷன் தான், நாட் தட் வெறும் கையால் வரைகிறது பொம்மையால் வரைகிறது இப்படி மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து அனிமேஷன் என்னன்னா உயிர் கொடுக்குறது தானே, கிவிங் லைஃப் டு தி மொபைல் ஆப்ஜெக்ட் தானே. அதனால் அந்த பகுதியில் தான் எனக்கு ரொம்ப ஆசை, அதனால் வேறு வேறு ஆஸ்பெக்டெல்லாம் இணைச்சு ஒர்க் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ வந்து 85 அந்த டைமில் நான் தற்செயலாக ஒரு புத்தகம் பார்த்தேன், அது வந்து ஹவுன்னு ஒரு பத்திரிக்கை, அமெரிக்காவில் இருந்து வர பத்திரிக்கை, ஆர்டிஸ்டுக்கான பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையை வந்து என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் அது 1985. அது எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட், அது வந்து சில ஆர்டிஸ்ட்லேயும் வந்து. அப்போ அமிகான்னு ஒரு கம்ப்யூட்டர் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம், அமிகான்னு ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டரில் தான் அது வந்து கொஞ்சம் பிக்சல் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று இருந்தது 82 அந்த டைம்லாம், அதையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அது ரெகுலர் டிவியில் கனெக்ட் பண்ணி அந்த ஒர்க் பண்ணோம். ஆனால் என்னென்னா ரொம்ப கட்டங்க கடி கடியாக இருக்கும், அதாவது என்ன சொல்கிறது இந்த இப்போ மாதிரி பிக்சல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், நீங்கள் என்ன வளைஞ்சாலும் அப்படி வருதில்லை, அது மாதிரி இல்லாமல் ஒரு கோடு போட்டால் கட்டம் கட்டமாக வரும், கட்டி கட்டியாக ரெசல்யூஷன் லெஸ்ஸர் ரொம்ப பெருசாக வருவாங்க. அது வந்து நான் சொல்கிறது 82 அந்த டைமில், அதுவே பெரிய எக்ஸைட்மெண்ட் தானே. அது வாங்கி அது ஒரு நண்பர் வச்சுருந்தார், அவர்கிட்ட அவரும் ஐடியில் ரொம்ப அவருக்கு இது இல்லை சாத்தியம் இல்லை அப்படி வாங்கி. அப்போ வந்து இது இருக்கு பாருங்கள், பிசி வந்து அப்போ வந்து டிடிக்கு தான் வந்து முத முத மெதுவாக வருது, பிசி வருது, அமிகா வரைக்கும் இருக்கும்போது பிசி வருது. பிசியும் 26 லட்சம் ரூபா பிசி, அப்போ அதை வாங்கி வெறும் டிடிபி மட்டும் பண்ணுவாங்க. அப்படி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் டிடிபி பண்ணார், அதில் அவருக்கு பெயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது யாருக்கும் பயன்படுத்த தெரியாது. அப்போ அந்த மிஷினை வச்சிருக்கிற அறையில் என்னை நைட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, நான் வந்து என் வீட்டிலேருந்து அந்த ஸ்கீ கொடுத்துருவாங்க, நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படி. தென் அதில் நான் பண்ண படத்தை 82-83 ஆனந்தவிடன் முழுவதும் கம்ப்யூட்டரிலேயே வரைந்த சித்திரம் அப்படின்னா ஆனந்தவிடன் போட்டிருக்கேன். ஒரு ஒரு அதாவது என்னென்ன நெக்ஸ்ட் டே ஆனந்தவிடன் நான் படம் கொடுப்பேன், சரி இதிலே வரைய வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே வரைகிறேன். ஆனந்தவிடன் அதை பெரிய ப்ரௌடாக போட்டுச்சு டபுள் பெயிண்டிங் நடுவில், அதாவது ரெண்டு இந்த வேலையும் அந்த வேலையும் இணைச்சிக்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதையும் இதையும் இணைச்சிட்டு அப்படின்லாம் ஒர்க் பண்ணேன். தென் அதுக்கு பிறகு தான் ஒரு எனக்கு வந்து அமிகா வாங்கிடணும்னு ஆசை. தென் அதுக்கிடையில் அமிகா ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்து அந்த எம்ஆர் பிரதர்ஸ்ங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கு, அவங்ககிட்ட வேலை பார்த்த ஒரு பையன் அவனை அந்த ஃபோட்டோகினாவுக்கு ஜெர்மனி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதனால் இந்த அமிகா நல்லா இருக்கேன்னு இதை வாங்கணும்னா வாங்கிட்டு வாங்கிட்டு வந்த பிறகு அந்த ஆஃபீஸ்லேருந்து அவன் வெளியே நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு சரி நீ வேணா வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க அந்த அமிகாவை. அந்த அமிகாவை வச்சு அப்போ வந்து விஹெச்எஸில் டைட்டில் போடுவாங்க,
நீ பாத்துருப்பீங்க விஹெச்எஸ்ல ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கீழே விழா பண்ணலாம் விஹெச்எஸ்ல பழைய பீரியட்ல நீங்க பாத்துருக்கோம் உங்களுக்கு தெரியாது அந்த விஹெச்எஸ் படம் யார் பார்த்தாலும் அதுல வந்து விளம்பரம் வரும் கீழே இந்த கைலி இந்த சாமி மாதிரி கைலி அது இதனுடைய ஓடிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஹெச்எஸ்லேயே போடுவாங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் அதில் பண்ணுவாங்க அப்படி அவன் கொண்டு போய் வச்சிருந்தான் அவன் தான் அந்த எதுக்கு சொல்றேன்னா இப்போ வந்து இந்த சாய் ராத்து முதற்கொண்டு இப்போ ஒர்க் பண்ணுறான் என் கூட ஒர்க் பண்ணவன் தான் நான் தான் கனெக்ட் பண்ணேன் அவன் கமலக்கண்ணன் படத்துல எல்லாம் சினிமாவில் எல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாம் பண்ணுறான் அவனுக்கு தெரியாதவன் அவன் வந்து வெறும் ஆப்ரேட்டர் தான் அவன் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆர்டிஸ்ட் தான் வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறான் நான் இந்த எஃப்டிஎஸ்ல ஒரு அனிமேஷன் பண்ணணும்னு பிளான் பண்ணுறேன் அதாவது என்ன சொல்றதுங்க கம்ப்யூட்டர் இது செல் அனிமேஷன்ல ஒரு அனிமேஷன் மெட்ராஸ்ல செல் அனிமேஷன் பண்ணோன்னா விளம்பர படங்கள் கூட பம்பாய் தான் போய் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் யாரும் பண்ணலை ஏன்னா ஆர்டிஸ்ட் அப்படி யாருக்கு கலிக்கிறோன்னு ஆர்டிஸ்ட் அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய பிரதருடைய பையன் ஃப்ரெண்டு ஃபெலோ ஃப்ரெண்டு சாரங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பழைய எழுத்தாளர் குழு அழகிரிசாமியுடைய பையன் பெரிய ரைட்டர் இல்லை அவர் அவர் பையன் அவன் இந்த விளம்பர படம் பண்ணலான்னு சொன்னேன் அவன் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த மீட்டிங்கில் போய் பேசினோம் அதனால் நான் அங்கேயே நான் சில நேரம் ட்ராயிங் பண்ணி காமிச்சேன் நீங்களே பண்ணிக்கணும்னு சொன்னேன் ஸோ அந்த ஜாப்பை நான் முத முதல் கம்ப்யூட்டர் நான் மேனுவலாக பென்சிலில் வரைஞ்ச ட்ராயிங்கையும் கம்ப்யூட்டரும் இணைக்கிறது கம்ப்யூட்டர்னா அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஃபிளாட் பேக் ஸ்கேனரும் கிடையாது அப்போ வந்து இது ஹேங் ஸ்கேனர் தான் சின்னதாக இருக்கும் கையால் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் இழுத்து இப்படி இழுத்து இழுத்து ஸ்கேன் அதனால நாங்கள் என்ன செஞ்சோம் ஒரு டார்கான ஒரு கார்டு அந்த பெக்பாரில் நான் வரைஞ்ச படம் அதுவும் வந்து இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 2.5 மாதம் வந்து ஒரு சின்ன விளம்பர படத்துக்கு 2 நிமிஷம் தான் அந்த படம் அதுக்கு நான் கிட்டத்தட்ட 2-3 மாதம் வந்தேன் ஒர்க் பண்ணேன் நானே ஒரே அளவுக்கு அந்த ஒர்க் பண்ணி அதை வந்து ஒரு 10 செகண்டுக்கு டெஸ்ட் பண்ணோம் அந்த கேமராவில் அதை ஷூட் பண்ணி அப்போ வந்து அனிமேட்டர் ப்ரோன்னு ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்குலாம் தெரியாது பழைய பீரியடில் அந்த பிசியில் பிகினிங் அந்த சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ரிமிட்டிவ் சாஃப்ட்வேர் அதில் பெரிய வசதியெலாம் கிடையாது லுமினான்னு ஒரு சாஃப்ட்வேர் அந்த அது வந்து பெயிண்ட் சாஃப்ட்வேர் அது வந்து கமலஹாசன் தென் 2-3 மோர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பணம் வச்சுருந்தாங்க கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாங்க ஆனால் அதுவும் சரியாக பயன்படலை அவங்க ஏதோ ஆசைப்பட்டாங்க அதெல்லாம் செஞ்சு ஏதோ சினிமாவுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவங்களும் அதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ் சினிமாவில் இன்னும் போகலை அப்போ நான் தான் இதை வந்து முதல்ல இதை பயன்படுத்தி அந்த அனிமேட்டருக்கோட மேனுவல் லெட்டர் வாங்கிட்டு ஸ்டெர்லிங் ரிசார்ட்டுன்னு ஒரு ரிசார்ட்லாம் வச்சுக்கிட்டேன் கொடைக்கானல் அவங்களுக்காக இன்ஹவுஸ் எல்லா ரூம்லேயும் டிவி ஆன் பண்ணால் இந்த படம் ஓடிட்டே இருக்கு பாருங்கள் அது மாதிரிக்காக இந்த படம் பண்ணாங்க அதுக்கு பண்ணோம் இந்த படம் அந்த படத்தை பண்ணிட்டு அதில் கிடைச்ச பணத்தில் முதல் கம்ப்யூட்டர் வாங்கினேன் அதுதான் கம்ப்யூட்டர் பக்கத்தில் போனேன் அது என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் வந்து அப்போ நான் சொன்னது மாதிரி 26 லட்சம் ரூபா ஆனால் அவ்வளோ பெரிய பணம் கொடுத்து வாங்க முடியாது அது என்னென்னா அமிகா தான் வாங்கணும் மேடம் இங்கேருந்து பூனாவை கூட்டிகிட்டு போய் 5-ஸ்டார் ஹோட்டலில் என்னை தங்க வச்சு அந்த கம்ப்யூட்டரை எனக்கு அமைக்கிறாங்க ஆனால் நான் அங்கேருந்து திரும்பி வரும்போது அவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா எவ்ரி மந்த்து கிராஷ் ஆகிட்டு இருக்கு பிகாஸ் புது டெக்னாலஜியில் எல்லாத்துக்கும் கிடைக்க ஆரம்பிக்கிற நேரம் அது ரொம்ப இன்டென்சிவாக இல்லை ஒரு குறிப்பிட்ட இருக்காது அப்போ நான் வந்துட்டேன் இங்கே வந்தோன்னே அந்த படம் வச்சுருக்கேன் இதை வச்சு பண்ணினாய் வந்துட்டே நான் வந்து சார் நான் சிங்கப்பூர் லாட்டெல்லாம் இருக்கேன் நாங்கள் வாங்கி தரோம்னு சொல்லணும் அதில் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறேன் அந்த படம் வேலை நடக்கும்போது என்னென்னா இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் பிகாஸ் ஒரு 10 செகண்ட் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தகுந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டேன் இந்த கம்ப்யூட்டரை எப்படி நான் அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு நான் வரைஞ்சிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து பிரித்து வரைஞ்சிட்டேன் இவங்களுக்கு அது தெரியல நான் ஸ்கேன் பண்ண பிறகு இதை அது மேலே போடு இந்த ரெண்டையும் இந்த நம்பரை மாற்றி மாற்றி இப்படி நான் மேனிப்புலேட் பண்ணோன்னா இது வந்துடுச்சு அதாவது நான் எப்படி அவனுடைய லேபரை குறைச்சிக்கிட்டு அதிகமான எஃபெக்ட் அடையிறது ஆக்சுவலாக அனிமேஷன் அதுதான் லெஸ் லேபர் மேக்ஸிமம் எஃபெக்ட் அதுதான் வந்து அனிமேஷன் ஆக்சுவலாக அந்த வழியில் நான் அதை பண்ணுறேன் இவங்க என்னென்னா கம்ப்யூட்டரில் இப்போ மாடியூலில் இப்போ ஃபோட்டோஷாப்பில் என்ன அதில் என்னென்ன வசதியெலாம் இருக்குல்ல அதை நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும்ல பார்க்கணும்னு நான் ஏதோ கற்றுக்க வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க சார் நான் பண்ணி வைக்கணும் சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார் அப்படின்னு முதல்ல ஒரு படம் அந்த முக்காப்பில் பார்த்துருக்கலையே அது நான் பண்ணின பாசிபிலிட்டியை பார்த்த உடனே எஸ்ஜி மிஷினை இவங்க வாங்கிட்டு வந்தாங்க யாருங்க வாங்கிட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க
பிரசாத். பிரசாத்தை வச்சு இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த ஷார்ட் அங்கே நாங்கள் பண்ண அனிமேஷனை பிசியில் பண்ண அனிமேஷனை பிரசாத்தில் எடிட் பண்ண கொண்டு வரும். அப்போ எங்கள் படத்துக்கெல்லாம் நான் சொல்கிற சாரங்கனுடைய எல்லா ஆட்களையும் நான் பண்ண இது விளம்பர படங்களுக்கு நான் பண்ண ஆர்ட் டைரக்ஷன் எல்லாத்துலேயும் படத்துக்கு எல்லாத்துலேயுமே மியூசிக் வச்சது ரகுமான் தான். அப்போ வந்து நாங்கள் அப்படி ஒர்க் பண்ணிருந்தாங்க பீரியடுக்கு பிறகு அதை அங்கே கொண்டு போய் எடிட் பண்ணாங்க. அவங்க மோர் தென் அ க்ரோர் ஃபியூ க்ரோரில் ஸ்பெண்ட் பண்ணி அந்த எஸ்டிமேஷன் வாங்கி வந்திருக்காங்க. நான் பிசியில் பண்ணிட்டேன் அவனோட அவங்களுக்கு ஷாக். அப்புறம் பிரசாத்து இன்ஸ்டியூட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க கம்ப்யூட்டருக்கு அனிமேஷன் சொல்லி கூட இன்ஸ்டியூட்டு என்னுடைய ஃபுட்டேஜை பார்த்துருப்பான் வந்து பிரசாத் ஆரம்பிச்சிச்சு. நினைச்சர்னு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அனிமேஷன் இண்டஸ்ட்ரி நம்ம கையை விட்டு போயிடும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு டிரான்சிஷன் டைம் இருந்தாங்க. லேப் எல்லாம் மூடி தான் ஆகணும். கம்ப்யூட்டர் இன்னும் வரப்போகுது ஆக்குபேட் பண்ண போகுது. அது அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி செஞ்சாங்க. நான் இந்த அப்புறம் நான் வந்து இது 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 இந்த எக்ஸ்போஷர்லாம் வந்த பிறகு முதல்ல நாங்கள் சினிமாவில் பண்ணணும்னு நினச்சது அவதாரம் தான். அவதாரம் நான் ஆர்ட் டைரக்ட் பண்ணுறது வந்து அப்போ நான் ஒரு ஜேஜே டிவின்னு முதல்ல ஒரு ஜே டிவி ஆரம்பித்தாங்க. ஜே இருந்தப்பேன் அது என்ன சொல்றது என்ன டிவி ஜேஆர் டிவிக்கு முன்னாடி ஜேஜே டிவின்னு இருந்தது. அது வந்து ஃபியூ அவர்ஸ் இருந்து ஃபியூ இயர்ஸ் இருந்தது. அதுக்கு நான் ஒரு அனிமேஷன் பண்ணேன். நான் அந்த டிவிக்கான சீரியல் ஒன்று பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு சினிமாவுக்கு ஒர்க் பண்ணலான்ற இடம் அப்போதான் மெதுவாக வருது. அப்புறம் முத படம் வந்து அவதாரம் நான் பண்ணாங்க. ஒரு சின்ன கிளைமேக்ஸ் மட்டும் நான் சார் பண்ணேன். அந்த கடைசியில் அவன் ஒரு கோபத்தில் வந்து என்ன சொல்கிறது நரசிம்ம அவதாரம் மாதிரி ஒரு செக்மெண்ட் வரும். அந்த செக்மெண்ட்டை மட்டும் மார்க்கிங் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிற பிசியோடு தான் ஒர்க் பண்ணேன். அப்போ என்னென்னா ஃபிலிம்லேருந்து ஸ்கேன் பண்ணி சிஸ்டம் கொண்டு வருது, இமேஜ் ப்ராசஸிங் சிஸ்டம் கொண்டு வர்றது, கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டு திரும்பி அதுக்கு கொண்டு போகிறதுக்கு பாருங்க. இதுக்கு ஃபிலிமில் போய் டம்ப் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் லைவ் எப்படி எல்லாமே டிஜிட்டாகிடுச்சில்ல. அப்போ என்னென்னா சினிமாவில் ஷூட் பண்ணுவோம், பண்ணதை நீங்கள் கம்ப்யூட்டர் கொண்டு வரணும், ஸ்கேன் பண்ணி கொண்டு வரணும். இங்கே எல்லா வேலையும் ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி அதை கொண்டு ஃபிலிமில் திரும்ப ப்ரிண்ட் பண்ணணும். அது பெரிய ப்ராசஸ். அது லோக்கலாக இல்லை. அப்போ இங்கேருந்து ஹாங்காங்க வெளியே கொண்டு போய் தான் ப்ரிண்ட் பண்ணணும். அதுக்கு நேரம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சுன்னா அதை விட்டுட்டோம். நாங்கள் ஒர்க் பண்ண நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வேணான்னு சொல்லி அப்புறம் விட்டுட்டோம். அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண வேண்டியது பண்ணலை. அதாவது அவதாரம் இல்லை. அவதாரம் நான் கொஞ்சம் ஸ்கெட்செல்லாம் பண்ணி கொடுத்தேன். ஆஃப்டர் தட் அவதாரம் ஒர்க் பண்ண அதுக்கு இடையில ஒரு படம் மிஸ்டர் பிரசாத்னு இதில் ஒரு சீரியல் கில்லர்லாம் நான் சார் நினச்சாப்பில் அந்த படம் நான் ஆண்டேன். தட் இஸ் தி ஃபஸ்ட் ஆர்டர். அது வந்து நான் பண்ணதில்லை. அதில் அவதாரம் தேவதை இதெல்லாம் பண்ண கேமராமேன் தான். அந்த ஒரே கேமராமேன் தான் அவர் வந்து சொந்தமாக படம் பண்ணார். அதாவது முதல் சீரியல்னு ஒன்று வந்தது தூர்தர்ஷனில் வந்துச்சு. அந்த சீரியல் ஃபஸ்ட்டு சீரியல் டைரக்ட் பண்ணது அவர் தான், டிஎஸ் தரன் ஒரு கேமராமேன். அவரும் என்னுடைய யங்கர் பிரதருடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான் அவங்க எல்லாருமே. அவர் பண்ண முயற்சிக்கு நான் போய் கூட இருந்தேன். அப்போ நாங்கள் ஊட்டியில் ஒரு 20 days தான் அந்த படம் பண்ணோம். அது இவங்க அந்த ராஜ் டிவி வாங்கி ரிலீஸ்லாம் பண்ணாங்க. அவங்ககிட்ட தான் இருக்கு அந்த படம். ஆக்சுவலி அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது மாலையெல்லாம் ஊட்டியில் இப்போ ஷூட்டிங் முடிஞ்சிருது, குளிர்களில் வந்தேன், ரூமில் இருக்கேன். அப்போ பேசும்போது இப்படி போனால் அந்த ஃபேண்டசி ஃபிலிம் பண்ணலாம், அதில் பாசிபிலிட்டி நிறையான்னு. அப்படி இல்லை நான் சார் தயாரானது தான் தேவதை. தென் தேவதையும் நான் ஆர்ட் டைரக்டர் ஆகணும். தேவதை ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பீரியட் போர்ஷன் அதில் ஒரு பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா எனக்கு பார்த்தல. தேவதை வந்து இதில் எல்லாம் இருக்குது, யூடியூப்லாம் இருக்குது பாருங்கள். அது வந்து நான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு பீரியட் போர்ஷன் வரும். அதில் அது தமிழ் சினிமாவில் இதுவரையில் வராத மாதிரி ஒரு பீரியட் இருக்கும். அதில் பாருங்கள். தென் ஆஃப்டர் தி ஹாஃப் அன் அவர் ஒரு ஃபீச்சர் ஒரு ஃபிலிம் வரும் பீரியடில். அது ஒன்று முன்னொரு காலத்தில் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் வரும். அப்புறம் ஒரு நவீன காலத்தில் கதை வரும். தென் திரும்பி கிளைமேக்ஸ் வந்து ஃபேண்டசி. அப்போது வந்து டிஜிட்டல் பாசிபிலிட்டி வந்துருச்சு. ஆனால் இன்னும் இது இருக்கு பாருங்கள் என்ன சொல்கிறது 3D வரல. 3D அப்போ தான் வந்து மேக்ஸ்லாம் வரல. 3D ஸ்டுடியோன்னு ஒரு சாஃப்ட்வேர் அதை நான் அப்போ தான் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். வீட்டில் இருக்கேன் கம்ப்யூட்டர் வச்சு நானும் ஒரு ஆர்கிடெக்ட் ஒருத்தரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது என்ன அதுவும் அப்போ எல்லாம் என்னென்னா எல்லாம் இதுதானே பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர் இஸ் எக்ஸ்பென்சிவ் மோர் தென் 20 lakhs. அதெல்லாம் என்னென்னா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணி விற்பாங்க.
அப்படி ஒரு விற்கிற ஒருத்தர் எனக்கு ரொம்ப கொடுத்த யாருக்கு விற்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சோம் காப்பி பண்ணி தான் விற்பாங்க. அப்பெல்லாம் வந்து அப்புறமும் பயிரிட்டு தான், ஹாங்காங்லேருந்து பயிரிட்டு தான். அப்போ யாருக்கும் தெரியாது, இதெல்லாம் தெரியாததுதான் என்ன, அதை பயன்படுத்தவும் தெரியாது. அப்போ நாங்களே வந்து எங்களுக்கு என்னென்னா அவர் ஏன் என்ன கொடுக்குறாருன்னா, அந்த கம்ப்யூட்டர் எனக்கு எப்படி வாங்கி தந்தார் அப்படின்னா, நான் சொன்னேன் பாருங்க, இப்போ நீங்கள் அந்த அமிகா வச்சுருக்கீங்கன்னா அமிகா வாங்கி தான் போகிறாங்க. அப்போ பணத்தை கொடுக்குறேன் நான், கொடுத்துட்றேன் இப்போ செக் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொன்னேன். வாங்கி தரேன்னு சொன்னால் வாங்க மாட்டேங்க, ரூபாய் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கு, அதனால வாங்க மாட்டேங்க காசு. என்னன்னா அது எனக்கு ஒரு நாள் போகிறதா தெரியல, என்னன்னு தெரியல. என்னன்னா நீ இவர்கிட்ட நான் பணம் கொடுத்தா கூட இவர் அவர்கிட்ட தான், உங்கள்கிட்ட தான் கொடுக்கணும், நீங்கள் தான் போய் வாங்கிட்டு வருவீங்க. இப்போ நான் கொடுக்குற பணம் எவ்வளோ நான் வாங்க கொடுக்குறேன்னு அவர் தெரிஞ்சிடல. ஸோ இந்த வியாபார இது தான் உத்தி தான். அந்த இடத்துல அவர் இருந்து வந்து அவர் எடுத்துக்கல, இவர் பார்த்துட்டே இருக்காரு, சார் நான் அப்புறம் வாங்கிட்டு வாங்கிக்கிறேன் சார், அப்புறம் வாங்கிக்கிறேன் சார் சொல்றாரு. ஸோ நான் இப்பயே கொடுத்துறேன் ஏன் செக்குன்னு சொல்லி மொத்தத்துமே செக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஜாபை முடித்தவொடனே அந்த பணத்தையும் நான் உன்ட்ட கொடுத்துறேன், தான் நீ வாங்கி கொடு அப்படின்றான். இவன் பயப்படுறான், வாங்கி கொடுக்குற பயப்படுறான். இதை பார்த்துருந்தில ஒரு மூணு நாள் கழிச்சு இந்த பக்கத்தில் உட்காந்து அவர் என் வீட்டுக்கு வந்துட்டார். இந்த மாதிரி நான் தான் சார் வருவேன், நான் பக்கத்தில் இருக்கிறதான் சார் வாங்கலாம் மெதுவாக, வாங்கி என்கிட்ட தான் சார் கொடுக்கணும், நான் தான் அவருக்கு வாங்கி கொடுக்கணும், உங்களுக்கு கொடுப்பாரு, அவர் போய் வாங்குறது இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். நான் சொன்னேன் நான் வாங்கித்தரேன் சார், உங்களுக்கு அவருக்கு என்ன விலைக்கு சொன்னாரோ அதில் வந்து கால் பகுதியில் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றது. நான் உடனே எம்ப நான் இவர் வீடு மாறி அங்கே இருந்துட்டு இங்கே வந்து என்கிட்ட நிறைய வந்துட்டேன், நான் உடனே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், உடனே நம்ப மாட்டேங்கிறேன். இல்லை சார் நீங்கள் என்னை நம்ப மாட்டேங்கிறா சார், மாற முடியாது தான் சார், ஆனால் நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன் பண்ணலான்னு, எனக்காக நீ எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, அவ்வளோ குறைவாக எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து நாலெட்ஜபிள் பர்சன், அவன் எல்லா காம்பனெண்ட்லாம் வாங்கி பண்ணிடுவான். இன்னைக்கு எல்லாரும் பண்ணிடுறாரு ஒன்றே, அன்னைக்கு பெரிய அறிவு இருக்குது அன்னைக்கு 25 இயர்ஸ் முன்னாடி. அப்போ அவன் நான் என்னென்னாது அவன் என்ன எனக்கு காரணம் சொன்னான்னா, உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பேன் நான், இதுவரையும் எல்லாம் ஆப்ரேட்டர் தான், நீ தான் ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிச்சா நான் 10 மிஷின் விற்றுவேன்னு சொல்லிட்டான். அவன் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுனால தான் அவன் மேலே நம்பிக்கை வந்தேன். அப்புறம் மேலே எனக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என் கூட நட்புள்ள இருக்கிறாரு. அப்படிதான் நாங்கள் யூஸ் சிஸ்டமாக என் கைக்கு வந்தது. அது வந்து இது வந்து என்னென்னா, இது ஹோல் திங் என்னென்னா, இதுக்கு ஒரு பின்னணி என்னென்னா, நான் 69 இங்கே இருக்கும்போது 69 நான் வந்து 2001 ஸ்பேஸ் ஒடிசி மதுரையிலே பார்த்துருக்கேன். அது இவருடைய படம் இருக்குங்களா, ரூப்ரிக்குடைய படம் இருக்கு இல்லையா, அது இங்கே 69 நான் ஸ்கூல் ஃபைனல் படிக்கும்போது பார்த்துருக்கேன். அந்த படம் எனக்கு புரியுது, பாதி புரியலை, ஆனால் அது வந்து இது எனக்கான படம் தான் தெரியுது. பட் ஸ்டில் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு சி தி இமேஜஸ்லாம், அதில் வர இமேஜஸ் நான் பார்க்குற காமிக் புக்கினுடைய இமேஜ் எல்லாம் இருக்கிறதுல ஸ்டில் தி ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு வந்து இன்னும் ஏதோ ஒரு பாதி புரிஞ்சிச்சு பாதி புரியாத மாதிரி அப்படின்லாம் இருக்கு அந்த வயசில். ஆனால் அந்த ஃபிலிம் ஓப்பனிங் என்னென்னா அதில் எனக்கு புரிஞ்சிச்சு, பிகாஸ் இன்டென்சிவாக நான் நிறைய சினிமா பார்த்தேன் ஸ்கூலில். அது வந்து கேவ் மேனில் ஆரம்பித்து அந்த நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அதாவது என்ன சொல்வது நியான்டர்தால் க்ரோமாக்கனான் மாதிரி ஒரு காட்டு வந்து என்ன சொல்வது கற்கால மனிதர்கள் காலத்தில் வந்து ஆயுதத்தை அவன் அரிய எலும்பு ஒரு எலும்பு வச்சு மட்டையோட உடைக்கும், ஒரு அது கையிலேருந்து அப்படியே ஸ்லிப்பாகி அந்த எலும்பு அப்படியே போகும், அப்படியே டிசால்வ் டு ஸ்பேஸ் கிராஃப்ட். அதாவது நமக்கு நாம் அறிந்த காலம் இருக்குல்ல 2000 வருஷம் காலம், இந்த காலத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க அந்த பக்கத்தை. அதாவது நமக்கு முன்னாடி ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க கதையை சொல்லிட்டு 2000 இயர்ஸ் பின்னாடி போயிடும் அப்படின்ட்டாங்க நம்மளெல்லாம் வச்சுட்டு. அந்த அதெல்லாம் எனக்கு அந்த ஏஜ்ல புரிஞ்சிருச்சு. அந்த பிகாஸ் நிறைய சினிமா பார்த்தனால டிசால்வ் ஃபேடிங் ஃபேட் அவுட் மேபி கட் டிசால்வ் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. பிகாஸ் பஞ்சுவேஷன்ஸ்லாம் சினிமாவில் எப்படி சொல்லணும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதுலாம் எனக்கு சினிமா நிறைய பார்த்தனால எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் கதை ஏதோ புரியல, ஆனாலும் ஏதோ புரிஞ்சிருச்சு. இது மாதிரி ஒரு ஒரு மிசரபிள் ஸ்டேஜில் தான் அது என்ன இருந்துச்சு. அது வந்து இன்னொரு இடம் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக போய் காலேஜில் போய் ஓவிய கல்லூரி போய் படிச்சு கிடிச்சு முடித்த உடனே நானே செலவழிப்பேன். முக்கியமான அதுலேயும் ஸ்வாட் இன் த ஸ்டோன் இப்படி முக்கியமான படம் வந்தால் என் காசில் இங்கே எங்கள் அப்பா அனுபவம், என் காசில் என்னுடைய கூட ஆர்ட் டைரக்டர் கலைன்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான், வி கலைன்னு பார்த்துருப்பீங்க, மணிவண்ணன் படம் எல்லாத்தையும் அவன் தான் ஆர்ட் டைரக்டர், அவனை என்னுடைய கிளாஸ்மேட்டு. அப்புறம் பாண்டியன்னு இங்கே வாகை சந்திரசேகர்னு ஒரு நடிகர் இருந்தாலும்
அவனோட அண்ணன் பாண்டியன்னு சொல்லிட்டு அவரும் மதுரை, அவனும் என் கூட, நாங்கள் ஒரு நாலு பேர் ஒன்றாவே சுற்றுவோம். அக்கேஷனலி இந்த மனோபலம் எங்களோட இருப்பான். ஸோ ஒரு நாலு பேர் நாங்கள் வந்து சினிமா இது இது மாதிரி இதுக்குள்ளெல்லாம் ஆப்டு எல்லாம் சேர்ந்து. அப்போ இந்த மாதிரி படம் வந்தால் என் செலவுலேயே இவங்களெல்லாம் இழுத்துட்டு தான் நான் பார்க்கணும், இவங்களை விட்டுட்டு போக முடியாது. அதனால் இவங்க என் செலவழிச்சு நானும் கூட்டிகிட்டு போவேன், படத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போவேன். அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன் இந்த படம்லாம் பார்க்க வச்சு. தென் அது என்னன்னா, ஸ்டார் வார்ஸ் வந்தோடனே அது ஒரு பிகோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் ஒரு நாலு டபுள் ஸ்ப்ரெட் பேப்பரில், அதாவது இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, அதில் எல்லாம் ஸ்டார் வார்ஸ்னு ஒரு படம் அப்படின்னு ஸ்டில் போட்டோன்னா இது உலகத்தை மாற்ற போகுது இந்த சினிமா அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னுடைய ஃபெலோ ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு. ஸ்டார் வார்ஸ் வந்த டைமில் அது வந்து ஒரு அது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் டைம் தான். பெரிய ஜார்ஜ் லூக்கஸ் வெரி பிக் விஷனரி தான். அது வந்து அந்த ரைட் ஏஜில் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அது சார்பான அது புஷ் பண்ணின ஒரு காலகட்டம் இருக்கு, ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷம். அந்த வருஷம் அந்த பீரியடில் வந்து எல்லாத்தையுமே நான் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து 69லேருந்து 79க்குள்ளதான் பெரிய ட்ரான்சிஷன் டைம் குளோபலி. எப்படின்னா காமிக் புத்தகம் வரைகிற ஓவியர்கள்லாம் பெரிய ஓவியர்கள் இல்லை அப்படின்னு உலகம் சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்கெல்லாம் வியாபார ரீதியாக தான் வரைகிறாங்க, அவங்க ஒன்றும் பெரிய கலைஞர்கள் இல்லை அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்றது, பியூரிட்டிஸ்ட் இருக்காங்களே, ஆர்ட் வேற பெரிய இதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மாறி 69 பிறகுதான் அது மாறுது. 69 தான் சினிமா எஸ்பெஷலி குளோபலி விஷுவலி கல்ச்சர் இருப்பாங்க. அதில் வந்து வயலன்ஸு, செக்ஸ், ஒரு நியூடிட்டி, இதெல்லாம் அதுக்கு முன்னாடி கிடையாது. 69 முன்னாடி நியூடிட்டின்னா பொண்ணு வந்து துணியே இல்லாமல் அப்படியே ஃப்ரண்ட் கேமரா முன்னாடி வருவார், அப்படிலாம் சினிமாவில் காட்சி கிடையாது. அப்புறம் வந்து ஆணும் பெண்ணும் நியூடாக இருக்கிறது மாதிரி காட்சி சினிமாவில் கிடையாது. எராட்டிக்லி அந்த மாதிரி சீக்வன்ஸ் சினிமாவில் கிடையாது. அப்புறம் வந்து வயலன்ஸ், உங்களுக்கு குத்துனா பயம் வாழ்ந்து அந்த முதுகு பக்கம் வருது இல்லையா, இப்படி வெட்டுனா தலை தனியாக பறக்குது இல்லை. அப்புறம் உங்களை சுட்டா வந்து அப்படியே புல்லட் வந்து தெரிக்குது இல்லை அப்படியே, அப்படிலாம் காட்சி இல்லை. ஸோ இந்த வயலன்ஸ் இமேஜும் வயலண்ட் இமேஜும் மாதிரி நியூடிட்டி செக்ஸ் இதெல்லாம் விஷுவலி கிடையாது. 69 அதாவது அது போனியன் கிளைடுன்னு ஒரு சினிமா வந்து பார்த்து பாருங்க, இந்த போனியன் கிளைடு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அப்புறம் ஒயிட் பன்ச்னு வரணும், இதுல எல்லாம் வயலன்ஸ். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நியூடிட்டி இதெல்லாம் அப்போ தான் வருது லிபரேட்டர். காமிக் புக்லேயும் அதுக்கு முன்னாடி காமிக் புஸ்தகம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகளுக்கான புஸ்தகம் தான், அதுக்கு நியூடலாக வரும், அதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. தட் இஸ் ரொம்ப நான் அவங்க ஆர்ட் ஸ்டூடெண்டாக இருக்கிறப்ப இது ரொம்ப பெரிய சேஞ்சஸ். அப்போ ஸ்டார் வார்ஸ் வந்து ஒரு பெரிய லீக் இன் எவ்ரி வே, விஷுவலைசேஷனில் பெரிய லீக். அதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்கு ஒரு அதுக்கு முன்னாடியே அவன் மூணு படம் பண்ணுறான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஸ்டார் வார்ஸ். ஸ்டார் வார்ஸ் வந்து பண்ணும்போது நான் சொன்ன இதே மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட் பண்ணுறது அந்த கேமரா அதெல்லாம் வந்து தூசி அடைஞ்ச ஹாலிவுட்டில் தூசி அடைஞ்சிருச்சு, அதெல்லாம் போய் பழைய வேலைக்கு வாங்கினேன். அந்த கேமராலாம் ஓல்டு மிச்சல் கேமரா அதெல்லாம் விலைக்கு வாங்கினாங்க, அந்த ஆப்டிக்கல் பிரிண்டர்லாம் விலைக்கு வாங்கி. இப்போ சென்னையில் தான் வந்து சினிமா எடுக்கிறாங்கன்னா அவன் வந்து வேணும்னே விழுப்புரத்துக்கிட்ட போயிட்டான். விழுப்புரம் மாதிரி ஒரு தள்ளி திண்டிவனம் விழுப்புரம் மாதிரி ஊருக்கு வெளியே போய் பழைய ஃபேக்டரி ஒன்று வேலைக்கு வாங்கி வாடகை எடுத்து அங்கே கொண்டு போய் இதெல்லாம் வச்சு மேஜர் சினிமா இஸ் ஆக்சுவலி செட்டில் எடுக்கிறது போக ஸ்பெஷல் எஃபெக்ட் பண்ணுறது சம் ஆஃப் தி கேமராமேன் ஆர்டிஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வச்சு அங்கே ஒரு ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணாங்க அந்த அங்கே கொண்டு போய் வச்சு. அப்படி தான் வந்தது. அது வந்து பெரிய கெட்டிக்காரங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஸ்டோரி போர்டு பண்ணுறது வந்து டிஸ்னி ஸ்கூல் ஃபிலிம் மட்டும் தான் பண்ணுவாங்க. வால்ட் டிஸ்னி தான் ஸ்டோரி போர்டு பண்ணுவாங்க, மற்றவங்களாம் பண்ண மாட்டாங்க. பீரியட் ஃபிலிம் பண்ணனா அவங்க ஸ்டோரி போர்டு பண்ணுவாங்க, மற்றவங்களாம் ஸ்டோரி போர்டெலாம் பண்ண மாட்டாங்க. இவங்க தான் முதல்ல பண்ணாங்க. இப்போ ஸ்டார் வார்ஸ் நான் கதையை கொண்டு போய் ஒரு ப்ரொடியூசர் நான் ஸ்டார் வார்ஸ்னு ஒரு படம் பண்ண போகிறேன் கதை எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட விற்கிறேன்னா கதையை விற்று விற்று அவருக்கு ஒன்றும் புரியாது. படிச்சுட்டு அவர் எப்படி ஸ்டார் வார்ஸ் அவர் நான் மனசில் வச்சுருக்க ஸ்டார் வார்ஸ் அவர் எப்படி தெரியும். ஆகையினால அவங்க என்ன செய்வாங்கன்னா கதை எழுதிட்டு அதோட சேர்ந்து ஒரு 40 பெயிண்டிங் சேர்த்து தான் விற்பாங்க.
அப்போ நீங்கள் 40 பெயிண்டிங்கும் வச்சுட்டு தான் கதை படிக்கணும். அப்போ தான் அந்த உலகத்தில் போக முடியும். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி இருக்கும், அது உள்ள சயின்டிஸ்ட்லாம் எப்படி உட்காந்துருப்பான், என்ன மாதிரி லைட்டிங்கில் இருக்கும், அந்த செட்டு எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து கதை படித்தவங்களுக்கு புரியாது, இதை பார்த்தா தானே அவர் புரியும். ஸோ அப்படி தான் அந்த மாதிரியான முறையை இந்த படம் வந்து மெனிவே அந்த படம் கரெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கு நிறைய கலைஞர்கள் வந்தாங்க ஒரே இடத்துல. அப்புறம் என்னென்னா இந்த படம் வந்துச்சு, வெற்றி பெற்றுச்சு. வெற்றி பெற்றுச்சுன்னா 16 16 மில்லியன்னா என்னவோ தான் அது, 18 மில்லியனா 16 மில்லியன் தான் அது வந்து தயாரிப்பு செலவு. ஆனால் மோர் தென் 350 மில்லியன் பண்ணிடுச்சு. தென் ஜார்ஜ் லூ அதே டைமில் காட்ஃபாதர் அவர் எடுத்தார், யார், கொப்பலா. கொப்பலா தான் இவரை ஜார்ஜ் லூகஸ் இவன் நல்ல கதை வச்சிடும், இவனை எடுங்க இவனை யூஸ் பண்ணுங்கன்னு ஸ்டுடியோக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேரும் அவர் படமும் ஓடிடுது, இவர் அவருக்கும் 500 மில்லியன் வந்து இவனுக்கும் 400 மில்லியன். நாவ் இன் ஓவர் நைட் தே ஹவ் பிகம் மொகல். ஹாலிவுட்டைய திருப்பி போடுற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் ஹாலிவுட் ஆகிட்டாங்க. ஸோ தென் இந்த படத்துக்காக ஒரு கம்பெனி வந்து ஐஎல்எம்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் யார், ஜார்ஜ் லூகஸ். அதான் அங்கே அந்த திண்டிவனத்தில் இருந்தது. இப்போ திண்டிவனத்தில் போய் இவன் பண்ணோன்னா மொத்த ஹாலிவுட் திண்டிவனத்துக்கு போயிடுச்சு, ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க இண்டஸ்ட்ரியை. அப்போ தென் அந்த அந்த கம்பெனி என்ன சொல்லிட்டான், இனிமேல் இது இட் இஸ் கோயிங் டு பி பர்மனண்ட்டுன்னு சொல்லிட்டான். நான் இந்த சினிமாவுக்காக தான் இதான் இந்த கம்பெனியை வச்சேன், இனிமேல் இந்த கம்பெனி பர்மனண்ட்டுன்னு சொல்கிறான். யார் யார் உலகம் முழுமையிலையும் நல்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நல்ல இமேஜ் டிசைன் பண்ண நினைக்கணும், அவங்களும் வந்து இங்கே வந்து இந்த ஐஎல்எம் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெக்கா மாதிரி ஆக்கி. ஸோ இன் அ வே அதுக்கு பிறகு ஒரு 15 படம் 20 வருஷம் வந்து மிகப்பெரிய கலைஞர்கள்லாம் ஒரே காம்பவுண்டுக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு 100 ஏக்கரோ சம் ஏதோ ஒரு இடம் வாங்கிட்டாங்க, அங்கே வச்சுட்டாங்க. வச்ச உடனே உலகத்தில் மிக முக்கியமான நாசாவில் வேலை பார்த்தவர், அதில் வந்து குறிப்பாக வந்து டெனிஸ் மரோன் தென் தென் ரிச்சர்ட் எருவன் சம் ஆஃப் தி கிரேட் பீப்புள் எல்லாம் ஒரு கம்பெனி வந்துட்டாங்க. ஆகையினால உலகமே என்ன வேணாலும் செய்கிற சாத்தியம் வந்துச்சு. அப்போ வந்து ஸ்டார் வார்ஸ் செட்டு போட்டும்போது இப்போ வந்து அதில் ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் சயின்டிஸ்ட்லாம் உட்காந்து நிறைய மானிட்டராக இருக்கும், அதில் உட்காந்து பார்த்துட்டு இதில் ஒரு மேப்பெல்லாம் வரும், அந்த மேப்பில் ஒரு புள்ளி புள்ளியாக டாட் இந்த நம்ம ஸ்டார் இப்படி நம்ம ஸ்பேஸ் ஷிப் இங்கே தான் போகுது அப்படின்லாம் காமிக்க பாருங்க. அந்த ஃபுட்டேஜ்லாம் வர அந்த படத்தில் அந்த ஸ்க்ரீனில் அந்த ஃபுட்டேஜ் வரணும்ல, அதை பண்ணி கொடுக்கறதுக்கு அமீகா பயன்படுத்தினாங்க. நான் சொன்னேன் கம்ப்யூட்டர் அந்த அமீகாவில் டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்காக சில பேர் வந்தாங்க, அப்படி ஆர்டிஸ்ட் கமிஷன் பண்ணி அவங்களாம் அதை ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தான் பேர் தான் இது இது அந்த என்ன டனோபானன். டனோபானன் இவங்கெல்லாம் அவன் யாருன்னா இப்படி ஆர்டிஸ்ட்டு, அவன் எழுதின கதை தான் பிறகு ஏலியனாக வந்துச்சு. ஏலியனாக வந்து ஏலியன் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டார் வார்ஸுக்கு பிறகு டியூன்னு ஒரு படம் பண்ண போகிறான் ஜெட்ரோஸ்கி மொபிய காமிக் புஸ்தகத்தில் எழுதுகிறவங்க படம் வரைகிறவர் இவங்கெல்லாம் சேர்ந்து. அப்புறம் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அதுவரையிலும் கவுபாய் படம் எடுத்துருந்த ஹாலிவுட் எல்லாத்தையும் விட்டுட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் வந்துருச்சு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ்னால. அப்போ நீ அடுத்த படம் எடுக்கலாம்னு சொல்லி ஐரோப்பாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எஸ்பெஷலி ஆர்டிஸ்ட் நாட் ரைட்டர்ஸ் சினிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய 120 வருஷம் வரலாறு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டோடைய கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி, அவங்க தான் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கோம். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசன்ஸ்டீன் ஆர்டிஸ்ட், கண்டேஸ்வரிங்க ஹிச்காக் ஆர்டிஸ்ட், என்ன குரசோவா ஆர்டிஸ்ட், சத்யஜித்ரே ஆர்டிஸ்ட், ரிட்லி ஸ்காட் ஆர்டிஸ்ட். அதுக்கு அடுத்த கட்டம் பாருங்க அவதார் எடுத்தாலும் அவன் எங்களை மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட் கேரக்டர் அவன் பேர் என்ன ஜேம்ஸ் கேமரான். ஜேம்ஸ் கேமரான் வந்து ஆர்டிஸ்ட். அது மாதிரி நான் இதில் இதில் வருதுல்ல டைட்டானிக்ல அந்த பொண்ணை வரைவான்லவன், டைட்டானிக் படம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வரைவான்ல, அந்த பொண்ணு வரைகிற இவன் ஹீரோ வரைகிற படம் வந்து டைரக்டர் வரைஞ்ச படம் வந்து அவன் அவன் பெரிய அவனும் ஆர்டிஸ்ட். ஸோ என்னென்னா இதில் இந்த இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. அப்போ ரிட்லி ஸ்காட்டு விளம்பர படம் எடுக்கிறாரு, அவர் வந்து ஏலியன் டைரக்ட் பண்ணுறாரு. தென் தேர் ஹைரிங் தி இவர் அந்த கீக்கர், அவன் வந்து சுவிஸ் ஆர்டிஸ்ட், அவன் தான் அந்த ஏலியன் டிசைன் பண்ணுவான் ஏலியன் கிரீச்சருக்குலாம் நோடுவாங்க. அது மாதிரி ஒரு டானோபானன் தான் கதை ஸ்டார் வார்ஸில் பண்ணுவேன். அப்புறம் ஒரு பிரதர்ஸ் ரெண்டு பேர், அவங்க தான் மோத
இது ஃபோட்டோஷாப் எழுதுறதுக்கு காரணமானவங்க. ஸோ இதுக்குள்ளே எப்படி நான் சொன்னேன்னா, சினிமா நான் சொன்னது தான், சினிமா காமிக் புக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட் இது எல்லாத்துக்குள்ளேயும் இன்டெக்ரலாக இருக்கிறவங்க தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு, சாஃப்ட்வேர் எழுதுனதுலாத்துக்கு பின்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு புது ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சாரணும். அப்புறம் நானே போய் படிக்கிறது, அதாவது சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு படிக்க போயிருது. அப்படின்னா அவன் ஒரு ஒரு செக்ஷன் பண்ணுவான். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் பெயிண்டிங் பண்ணுறது வேற, ஃபோட்டோஷாப் வந்தவுடனே ஃபோட்டோஷாப்பில் இந்த அனிமேஷன் துறையில் இருந்தவங்கலாம் ஃபோட்டோஷாப் எழுதுனதுனால லேயர் லேயராக வரைகிறது அப்படின்ற டெக்னாலஜி ஆஸ்பெக்டை ஃபோட்டோஷாப்பில் பண்ணுவோம். அது வந்து என்னென்னா, இப்போ நாங்கள் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயர் லேயர் தான், செல்லுலாய்ட் ஷீட்டில் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் பேக்ரவுண்ட், முதல்ல வந்து பேக்ரவுண்ட் இருக்கும், மிக்கி மவுஸ் ஓடுற மிக்கி மவுஸ் எல்லாம் டிரான்ஸ்பரன்ட் ஷீட் இருக்கும், அது மேலே ஒரு டிராயிங் வைப்பாங்க, வச்சுட்டு ஷூட் பண்ணுவாங்க, இது எடுத்துகிட்டு அடுத்த டிராயிங் கலரில் இருக்கும், எதெல்லாம் அசைதோ அதெல்லாம் மேலே இருக்கிற ஷீட்டில் இருக்கும், அசை அதெல்லாம் கீழே இருக்க பெயிண்டிங் அது, அப்படிதான் மிக்கி மவுஸ் படம் இருக்கும், அதில் இருக்க காடு சேரு எல்லாம் அப்படி தான் இருக்கும் ஒரு படத்தில் இருக்கும், இந்த அசை இதில் ஓடுதில் அதெல்லாம் ஒரு ஒரு லேயரில் இருக்கும். இந்த ஆஸ்பெக்டை ஃபோட்டோஷாப் பண்ணுவாங்க. இது முதல்ல என்னன்னா, இந்த ஒரு ஒரு வளர்ச்சிக்கும் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் வந்து ரொம்ப பெரிய பிரமாதமான தொடர்பு, அப்படிதான் இது கனெக்ட் ஆச்சு. இப்போ வந்து சாஃப்ட்வேர் ரிமார்க்கபிளான ஒரு இடத்துக்கு வந்துச்சு. நீங்கள் என்ன வந்து செய்யலாம், இப்போ நான் சொன்னது நாங்கள் சினிமா ராமநாதனுக்கு வந்து நிறைய படம் பண்ணியிருந்துச்சு, தேவதை பாருங்கள் அல்லது கிளைமேக்ஸ் தான் பாருங்கள், அது வந்து அப்போ வந்து ப்ளூ ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணலாம், முன்னாடி வந்து ரப்பரில் பொம்மையும் செஞ்சுட்டு அந்த பொம்மை வந்து கையெல்லாம் இப்படி ட்வைன் கட்டி கேமரா முன்னாடி நாங்கள் இப்படி பப்பெட்டு மாதிரி அனிமேட் பண்ணோம், அந்த க்ரீச்சர்லாம் இப்படி இப்படி இருக்கும் எல்லாம் அனிமேட் பண்ணோம், கயிறெல்லாம் அழிச்சிட்டு ஒரு அந்த படம் நீ பாருங்கள் இதில் என்ன இதே ஓகேங்களா. இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ரிமார்க்கபிள் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துச்சு, ஈவன் ஆஃப்டர் எஃபெக்ட் மாதிரி சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் பெரிய வேலை நல்ல விஷன் இருந்துச்சு, எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்லேயே இப்போ என்ன பண்ணுறாங்க, மோஷன் கேப்சர் சேர்த்துட்டாங்க, தெரியுமா அது உங்களுக்கு, ஆஃப்டர் எஃபெக்ட் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா, பண்ணிருக்கீங்களா, அதுலேயும் மோஷன் கேப்சரே சேர்த்துட்டாங்க இப்போ நியூ வெர்ஷனில். எப்படின்னா நீங்கள் ஒரு கேரக்டருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுங்க, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்னா நீங்கள் அந்த நோடோட நான் என் எக்ஸ்பிரஷனோட கனெக்ட் பண்ணுறது, டேபிள் டாப்லேயே சின்ன கேமரா வெப் கேமரா வச்சுட்டு வெப் கேமரா மட்டும் நான் நடித்தேன் அது நடிக்கும் அதெல்லாம், அது வந்து இப்போ டெஸ்க்டாப் போடாங்க யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு போனாங்க. அதனால் இனிமேல் வந்து அனிமேஷன் எப்படின்னா, அனிமேஷன் சின்ன நாங்கள் எப்பவுமே சொல்லிட்டு அனிமேஷன் ஒரு லாங்குவேஜ் தான், அது இனிமேல் வந்து நிறைய பேசுவோம். ஆல்ரெடி எல்லா கையிலையும் கேமரா இருக்குது, என்ன அந்த எல்லாரும் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் போடுறாங்க, அதோட இமோஜி படமாக இருந்து அனுப்புகிறாங்க சிரிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ பீப்புள் ஆர் டாக்கிங் வித் விஷுவல்ஸ். அப்போ விஷுவலாக வந்து நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, மொழியெல்லாம் வந்து இப்போ எப்படி வந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் உண்டு தான் தெரியுமே, ஆப் இப்போ என்னென்ன வந்துச்சுன்னா மேபி இப்போயே வந்து கொஞ்சம் க்ரூடாக ஒர்க் பண்ணுது, என்ன பேசினாலும் சரி எந் ஒரு மொழியில் பேசுனா அந்த மொழியில் என்ன செய்தி வருதோ அது இந்த மொழி தெரியாதவனுக்கு போய் சேராதுன்றதும் கிடையாது. நீங்கள் வந்து 26 மொழியிலையும் இருக்கு, மேபி இன் ஃபியூச்சர் நான் வந்து நீங்கள் பேசினாலே நான் சுவிட்ச் ஆன் பண்ண நான் பெங்காலியில் கேட்கலாம், நீங்கள் பேசும்போது நான் பெங்காலியில் கேட்கலாம், ஆல்ரெடி வந்துச்சு, ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் சைனாவில் வந்துச்சு, இனிமேல் வந்து எந்த லாங்குவேஜ்லையும் அதை மாற்றி கொடுக்கும், மாற்றி கொடுக்கும் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு.